ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நரேஷ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அப்லோட் ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன் வாட்ஸ்அப். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் என்னோடய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபோஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கேன், மேலே ஐக்கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் வ்ளாக்ஸ் ப்ளஸ் ஃபுட் வ்ளாகோட பிளேலிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மேலே நான் ஐக்கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதுவுமே பாருங்கள் வீடியோஸில். ஸோ நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எடுத்திருந்தாலும் சரி, கேமராவில் எடுத்திருந்தாலும் சரி, சரி ஹை குவாலிட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கேமராவில் எடுத்திருந்தாலும் சரி, ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை வந்து நம்ம டைரெக்டாக அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை குவாலிட்டி இமேஜாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி தான் அப்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் தெரிஞ்சால், நார்மலாக இமேஜ் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளர் ஆகும், பிக்சல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறீங்க, அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆனது. வீடியோஸ்மே நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன், போத் ஐஃபோன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்குமே நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐஃபோன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியா அப்லோட குவாலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோனு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டிக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுறது எல்லாமே எஸ்டி கண்டென்ட்ல வரும். ஸோ ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கண்டென்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் டேரெக்டாக. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது 45.91 MB இருக்குது ஸ்டோரேஜ் வைஸ். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் டேரெக்டாகவே. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 MB இருக்குது. ஸோ அதை லைட்டாக ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு பாருங்கள், 3.8 MB எனக்கு காட்டும். ஸோ இதை அப்படியே நான் அப்லோடுன்னு கொடுத்துட்டேன் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணிடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸ்டேட்டஸ்க்கு. ஸோ ரெண்டு மெத்தடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணிங்க, எல்லாருமே இதுதான் பண்ணுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக கம்ப்ரஸ் ஆகும், குவாலிட்டியுமே ஹெவியாக டேமேஜ் ஆகும். ஸோ செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டேட்டஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பெருசாக உடையாது, ஸோ குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வரும், பெருசாக கம்ப்ரஸ் ஆகுது, பிக்சல்ஸ் டேமேஜ் ஆக வந்து சான்சஸ் கம்மி. ஸோ போத் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ் இந்த செகண்ட் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஸோ சேட்டில் நீங்கள் வீடியோவை சென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ்க்கு. ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆகுது. ஸோ ஈவன்தோ இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா, ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தட் இருக்குது. தேர்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ரஷன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ரஸர் பாண்டா ஆப்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த வீடியோ எடிட் பண்ணமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் டு இமெயில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 MB வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கம்பேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையாண்டு. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் கேட்கும், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஆயிரும். ஸோ கம்ப்ரஸ் பண்ண வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் சேட் ஆப்ஷனில் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ்க்கு. ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், கிளாரிட்டி வந்து உங்களுக்கு உடஞ்சிருக்காது. ஸோ இதுதான் ஃபைனல் மெத்தடு. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து இது செட் ஆகும். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து என்ன தான் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வீடியோவை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பிக்சல்ஸ் வந்து டேமேஜாக தான் இருக்கும். செகண்ட் மெத்தட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து செட் ஆகும். ஸோ செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் ஆப்ஷனில் வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபார்வர்ட் கொடுங்க ஸ்டேட்டஸ்க்கு. ஸோ வேறு எந்த மெத்தடும் ஐஃபோன் யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷனில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் சேட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் போத் ஃபார் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS யூசர்ஸ். ஸோ எல்லோரும் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் நான் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள் இந்த வீடியோவில்.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் சேட்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணது, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸில் டேரெக்டாக அப்லோட் பண்ணது. ஸோ சேட்டில் ஃபார்வர்ட் பண்ண மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய ஸ்பெசன் லோகோ பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்காது, ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் டேரெக்டாக அப்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ப்ரோக்கன் ஆகிருக்கும். எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ்க்கு நீங்கள் சேட் ஆப்ஷனில் வந்து டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் டு ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் கிளாரிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேறு எந்த மெத்தடுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி சொதப்பலான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் கம்ப்ரெஸர் ஆப்பில் போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணேன். ஃபுல் டேமேஜ், வேஸ்ட்டு. ஸோ வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணி நான் கம்ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் அப்லோட் பண்ணி பார்த்தேன், ஃபுல் டேமேஜ். ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் ஆப்ஷனில் வீடியோவை சென்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் டு ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஐஃபோன் யூசஸ்க்கு வந்து செட் ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டு யூசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் நீங்கள் சேட் ஆப்ஷனில் சென்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கம்ப்ரெஸர் ஆப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டு மெத்தடில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் போத் ஃபார் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் யூசஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து வீடியோ இமேஜை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ டெக்ஸ்ட்டு பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகும். ஸோ சேட் ஆப்ஷனில் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதான் ஒன்லி ஒன் மெத்தட் ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் யூசஸ். ஸோ இமேஜை நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆச்சு, ஹை குவாலிட்டியில் வந்து உங்களால் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். ஸோ இந்த இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மேலுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபீட்பேக்காக நான் எடுத்துக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 40 days கிட்ட இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 220 அரௌண்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸாக இந்த மந்த் நம்ம ரீச் பண்ணோம், அதான் நம்ம டார்கெட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலுமே இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தாலும் நோ இஷ்யூஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தி சைனிங் அப், நான் உங்கள் நரேஷ். பை பை. பில்டப் பண்ணுறோம் ஃபீலாகிறோம் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே விட்டு பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.